மாணவர்கள் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான குவஸ்டின், பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கான இடஒதுக்கீடு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் ரிசர்வேஷன், இடபிள்யூஎஸ். சமீபத்தில் இது ஒரு பெரிய அளவில், இந்திய அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு வழக்கு. 103வது அமெண்ட்மெண்ட்டு 2019 பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு வந்து 10% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டது. இந்த 10% இடஒதுக்கீடுங்கிறது எப்படி வழங்கப்பட்டது அப்படின்னா, கான்ஸ்டியூஷனை பொறுத்தளவில் 2 திருத்தங்களை கொண்டு வந்தது. ஒன்று வந்து 15 15ங்கிறது எந்த விதமான தன்மைகளும், பாலினத்தின் அடிப்படையிலோ, இடத்தின் அடிப்படையிலோ, மதத்தின் அடிப்படையிலோ எந்த விதமான பாகுபாடும் கூடாது அப்படிங்கிறது வந்து 15. அந்த 15 வந்து இது என்ன மாற்றம் கொண்டு வந்துச்சுன்னா, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கவங்க அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடே அளிக்கலாம். அதே மாதிரி 16 அப்படிங்கிற கிளாஸ் பொது வேலை வாய்ப்பில் வந்து ஈக்குவாலிட்டியை பின்பற்றுறது வந்து Article 16, அதில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு இடம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. 15 16 இது ரெண்டின் அடிப்படையில் 10% இடஒதுக்கீடு. இதுக்கான கண்டிஷன்ஸாக அவங்க சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, ஆண்டு வருமானம் 800,000 மேலே இருக்கக்கூடாது, ஒன்று. ரெண்டாவது, 5 ஏக்கருக்கு மேலே நிலம் இருக்கக்கூடாது, அக்ரிகல்ச்சர் லேண்டு இருக்கக்கூடாது. மூணாவது, ரெசிடென்சியல் ஃப்ளாட்டு ஒரு முக்கியமான டவுன் ஏரியா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, 1000 சதுரடிக்கு மேலே இருந்தால் இடம் பெற முடியாது. இதுவே ஊரக பகுதிகளாகவோ இல்லை முனிசிபாலிட்டி பகுதியாகவோ இருந்தால், முனிசிபாலிட்டியாக இருந்துச்சுன்னா 100 ஸ்கொயர் யார்ட்ஸ் அதுக்கு மேலே இருந்தால் இடம் கிடையாது. வேறு அதர் ரூரல் ஏரியாவாக இருந்துன்னா 200 ஸ்கொயர் யார்ட்ஸ்க்கு மேலே இந்த வீட்டோட பரப்பு இருந்துச்சுன்னா அவங்க இடபிள்யூஎஸில் இடம் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வகுக்கப்பட்டது. உடனடியாக மத்திய அரசு பணிகள்லேயும் அது அமல்படுத்தப்பட்டது. ஸோ இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. 1992 இந்திரா சகாயினி வழக்கில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, சோசியலி எஜுகேஷனலி பேக்வேர்டு கிளாஸஸாக இருக்கணும். ரெண்டாவது, இது இடஒதுக்கீடு 50% மேல் மிகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தது. அந்த அடிப்படையில் இந்த இடஒதுக்கீடு செல்லாது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன். ரெண்டாவது, நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ், அடிப்படை பண்புகள், அந்த அடிப்படை பண்புகள் எப்பொழுதும் மாறக்கூடாது, திருத்தத்தின் அடிப்படையில் மாறக்கூடாது அப்படிங்கிறது 1973 கேசவானந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு. ஸோ இந்த வழக்கை பொறுத்தளவில் அந்த அடிப்படை பண்பு, ஈக்குவாலிட்டி, சமத்துவம் சொல்லக்கூடிய அடிப்படை பண்பானது மீறப்படுகிறது அப்படின்னு சொல்லி சுட்டிக்காட்டப்பட்டது. அடுத்ததாக, இந்த இடஒதுக்கீடில் சோசியலி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருக்கக்கூடாது, இருக்கிறவங்களுக்கு இதில் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. இதில் முக்கியமான பாயிண்ட் வந்து, ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் விடுபட்டு போச்சு, அதாவது யாருக்கெல்லாம் இடஒதுக்கீடு உண்டு அப்படின்னு சொல்கிறப்போ, இந்த இடஒதுக்கீட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சோசியலி எஜுகேஷனலி வீக்கர் செக்ஷனாக இருக்கக்கூடியவங்க, வேறு எதுலேயாவது இடஒதுக்கீடு பெறாதவங்க தான் இதில் இடஒதுக்கீடு பெற முடியும். அப்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய 2 செக்டார்ஸ், ஓபிசி, எஸ்சி அண்ட் எஸ்டி, இந்த 2 செக்டார்ஸ் வந்து இடபிள்யூஎஸில் வந்து இடஒதுக்கீடு பெற முடியாது. ஸோ அதனால் இது வந்து அந்த எக்கனாமிக்கலி கிரிட்டீரியா மட்டும் வச்சு பண்ணுறதுங்கிறது தவறானது அப்படின்னு சொல்லி 3வது பாயிண்ட்டு சுட்டிக்காட்டப்பட்டது. அந்த 3வது பாயிண்ட்லேயே இப்படி பண்ணுறதுனால 50% இடஒதுக்கீடுக்கு மேல் போகிறது, அதனால் இந்த இது செல்லாது அப்படின்னு சொல்லப்பட்டது.
இந்த நடக்கப்பட்ட வழக்கில் 5 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் வந்து இதை விசாரித்தாங்க. இந்த 5 நீதிபதிகளில் நீதிபதிகள் வந்து நீதியரசர்கள் வந்து மகேஸ்வரி, பீலா திரிவேதி, ஜேபி பர்டிவாலா, இந்த 3 ஜட்ஜஸும் என்ன சொன்னாங்கன்னா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த ரிசர்வேஷன் செல்லும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க குறிப்பிட்ட பாயிண்ட்டுகள் என்னென்ன அப்படின்னா, இந்த 50% மேல் ரிசர்வேஷன் மிகக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இட்ஸ் நாட் அ கான்ஸ்டியூஷனல் ரைட், அது வந்து கான்ஸ்டியூஷனில் அப்படி சொல்லப்படல. ஸோ அதே மாதிரி அது வந்து ஃப்ளெக்சிபிள், அதாவது மாற்றக்கூடிய ஒன்று, மாறாத ஒன்று அல்ல. ரெண்டாவது, அது மீறுவது அப்படிங்கிறது அரசியலமைப்பை மீறுவதற்கான வைலேஷன் கிடையாது, அரசியலமைப்பை மீறுவது அல்ல அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. ரெண்டாவது, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்களையும் கொண்டு போக வேண்டியது ஒரு அரசோட பணி தான். ஸோ எங்கெல்லாம் வந்து என்டேஞ்சர்டு, எங்கெல்லாம் வந்து பாதிப்படைஞ்சிருக்கக்கூடிய செக்ஷன் பீப்புள்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஏதாவது செய்கிறது அப்படிங்கிறது அரசோட டியூட்டி. அதனால் இந்த இடஒதுக்கீடுங்கிறது செல்லும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 2 ஜட்ஜஸ், ஒருத்தர் வந்து ரவீந்திரா, இன்னொருத்தர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் லலித், இவங்க 2 பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடஒதுக்கீடு செல்லாது அப்படின்னு சொன்னாங்க. செல்லாது அப்படின்னு சொன்னது காரணம் வந்து, இந்த 50% இடஒதுக்கீடு மாற்றத்தக்கதல்ல அப்படிங்கிறத அவங்களும் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. மாற்றத்தக்கதல்ல அப்படிங்கிறத தவறு, அது வந்து மாற்றலாம். அதே மாதிரி பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடும் வழங்கலாம், அதுவும் ஓகே தான். பட் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதில் சோசியலி எஜுகேஷனலி வீக்கர் செக்ஷனாக இருக்கக்கூடிய ஓபிசி அண்ட் எஸ்சிஎஸ்டியையும் இன்க்ளூடு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரிசர்வேஷனில் அவங்களையும் இன்க்ளூட் பண்ணி பண்ணலாம். அப்படி அவங்களுக்கு இல்லாமல் பிரித்து கொடுக்கறது அப்படிங்கிறது தவறானது, அதனால் இது செல்லாது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க. ரெண்டாவது, இது மெஜாரிட்டி அடிப்படையில் இது செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திமுக கட்சி இதற்கு எதிராக வழக்கு தொடுத்தது. இப்போது அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டு மீண்டும் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட்டில் எவ்விதமான மாற்றம் கொண்டு வரப்படாது, அது அப்படியே தான் இருக்கும். அதாவது இந்த EWS வந்து தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படாது அப்படின்னு தமிழக அரசு குறிப்பிட்டிருக்கு. இதில் பயன்பெறக்கூடிய கம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி கம்யூனிட்டிஸில் இது பெரிய அளவில் பயன்படுது. குறிப்பாக குஜராத்திலேருந்து பட்டேல் கம்யூனிட்டி, அவங்களாம் இதுவரைக்கும் இடஒதுக்கீட்டில் இடம் பெறாதவங்க, இப்போ இடஒதுக்கீடு கேட்டு போராடிட்டு இருக்கிற கம்யூனிட்டிஸ். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அது போக அந்த ஐயர் ஐயங்கார் இவங்களில் வரக்கூடிய எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்கவங்க, இவங்க மட்டும் இல்லாமல் ரெட்டியார்ஸ், வெள்ளாளர்ஸ், சில கிறிஸ்டியன் பிரிவுகள், முஸ்லீமில் இருக்கக்கூடிய சில உயர்ப்பு பிரிவினர், இவங்க எல்லாருமே இந்த ரிசர்வேஷனில் வராங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இது எப்படி இருக்குது அப்படின்னா, 1980களில் எம்ஜிஆர் வந்து இதை ஃபஸ்ட்டு முன்னெடுத்தார், இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அடுத்தடுத்து வந்த கட்சிகளும் தமிழக அரசும் வந்து இதை பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா உயர் பிரிவினர் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பர்சன்டேஜ் வந்து கம்மி. நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்போ தமிழ்நாட்டில் இதோட பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இது பெரிய அளவில் ரோல் ப்ளே பண்ணல. ஸோ இப்போதைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த இடஒதுக்கீடு அமல் செய்யப்படாது அப்படிங்கிற பாயிண்ட் முக்கியமானது. ப்ளஸ் வந்து இதை எதிர்த்து மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் அப்படிங்கிறதும் முக்கியமான பாயிண்ட். நன்றி.